அன்பு நேர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. மீண்டும் ஒரு பரபரப்பான ஒரு தகவலோடு தான் நான் வந்திருக்கேன். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் வந்து ஓவர் ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் ஸ்டே பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வரல இருந்துட்டு ஊருக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? அவங்க போனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேச்சுலராக இருக்கக்கூடியவங்க மேலோ ஃபீமேலோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு, அதாவது இப்போ நான் ஓவர் ஸ்டே இருந்துட்டேன்னா நான் ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு என் ஒய்ஃப் மூலிமா நான் திருப்பி இங்கே வர்றது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு 2 இயர்ஸ் டைம் எடுத்துப்பாங்க, எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? அது நடைமுறையில் இருந்தது, அப்படி வந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு வச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் இங்கேருந்து ஓவர் ஸ்டே பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு டிபெண்டன்ட் விசாவில் உள்ளே வரலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் 5 இயர்ஸ் ஆகும் நீங்கள் ஓவர் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் ஊருக்கு வந்துட்டு. ஸோ நீங்கள் திருப்பி இங்கே உள்ளே வர்றதுக்கு 2 இயர்ஸ்ன்றதை வந்து 5 இயர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உள்ளே கொண்டு விட்டுறேன்னு சொல்லி ஏஜென்சி மூலிமா, அதாவது எல்லா ஏஜென்சியும் நான் சொல்லலை, ஜென்யூனாக பண்ணுற ஏஜென்சி இருக்குது, சில ஏஜென்சி வந்து பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்து விட்டுறத மட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் சொல்லி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்கேயும் போய் பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. இப்போ அதுக்குண்டான சூழ்நிலை கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசுங்க, இங்கே கள நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு இந்த முயற்சி எடுங்க. ஏன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச நண்பரோட நண்பர் அவர் இந்த முயற்சியை எடுக்கும்போது அவரோட விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் கிளியராக சொல்கிறாங்க 5 இயர்ஸ். ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரும் இந்த முயற்சியை எடுக்காதீங்க, யார்கிட்டையும் பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு உடனே நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இதை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் இந்த நிகழ்ச்சி இந்த விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி எம் தினேஷ் மூர்த்தி மற்றும் ரவி நல்லேந்திரன். நன்றி, வணக்கம்.